Praise the Lord. இந்த கால வேலையில அதிகால வேலையில அத்தோட வார்த்தையை தியானித்து அவருடைய வார்த்தைகளை கேட்க, அவருக்குரிய பாடல்களை பாட, அவர் வர்ஷிப் பண்ண, எல்லாம் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுத்ததுக்கு கர்த்தர்களோட கொஞ்சம் சொல்றது இருக்கு. கர்த்தரோட வார்த்தையை இன்னைக்கு கொடுப்பதற்கு நான் மிக வாஞ்சியாக இருக்கிறேன். பிரியா கிட்ட நான் வந்து நேற்றுக்கு தான் பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை என்னோட பேசினதை உங்களோட ஒரு வார்த்தையை நான் பகிர்ந்துக்கிறேன், அதுக்கப்புறம் கர்த்தரோட வார்த்தைக்கு போகலாம். ஆண்டவர் இந்த இடத்துல சொன்னது, எப்பவுமே நீ வந்து ரெடியா இருக்கணும், எப்பவும் என்னோட வார்த்தை சொல்ல நீ ரெடியா இருக்கணும், அந்த மாதிரி நீ ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக நான் ஊருக்கு போயிட்டு நான் நைட்டு தான் வந்தேன், முந்தின நைட்டில், அதுக்கு முந்தின நைட்டு. இப்போ அடுத்த நாள் பிரியா கிட்ட பேசும்போது நான் பேசுகிறேன், பிரியா நான் இன்றைக்கு கர்த்தரோட வார்த்தையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னடான்னா கர்த்தரோட வார்த்தை அங்கே நிறைவேறணும். எப்படின்னா ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாருக்குமே அது வந்து ஆயத்தம் அப்படிங்கிறதுக்கு நான் எல்லாத்துக்கும் பிரியா கிட்டேயே சொல்லியிருக்கேன், எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் சொல்லுங்க ஆண்டவரே, எதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க இப்படின்னா நான் சின்ன வயசுலதான் கேட்குற பழக்கம் உண்டு. அந்த மாதிரி கத்துற இடத்துல ஆயத்தம் ஆயத்தங்கிறீங்க, என்னப்பா ஆயத்தம்லாம் எப்படி அப்படின்னு சொன்னா அவர் சொன்னார் பாருங்க ஒரு பதில், ஆயத்தம்னா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணுல ஒரு புல்லட் போட்டு ரெடியா வச்சிருக்கணும் அப்படி சொன்ன உன் கண்ணுமைக்கு எதாவது டக்குன்னு அந்த ட்ரிகர் அமுத்தணும், இதுதான் ஆயத்தம் அப்படின்னு சொன்னாரு. அப்படியே நான் அப்படியே நெகிழ்ந்து போயிட்டேன். எனக்கு சொன்ன பதில் ஆயத்தான்னு என்னப்பா கொஞ்சம் எது எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு சொன்ன பதில் இது. யோசிச்சு பாருங்க, இந்த பதிலுக்கு மேல இந்த ஏதாவது இருக்கா, ஆயத்தத்துக்கு மேல ஏதாவது ஒரு இல்ல, இதை விட குயிக்கா ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது இருக்குதா? இல்லவே இல்லை. அந்த ட்ரிகர் அமுக்கிறது ஒண்ணுதான், அந்த கையில் இருக்கிற அந்த விரல் டச் பண்றதுலதான், அந்த லிவரை டச் பண்றதுல தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஆயத்தம்னா அப்படி இருக்கணும், போர் முனையில போருக்கு அப்படி நின்றுட்டு இருக்கிற போர் வீரனை போல இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு பாருங்க. ஐயோ அப்பா, நான் அப்படியே அசந்து போயிட்டேன். இதுக்கு மேல ஒரு பதில் யாருக்கிட்டயாவது இருக்குமா அப்படின்னு. சோ அப்ப இந்த ஆயத்தத்தை பத்தி பிரியா என்னட்ட கேட்கும்போது நான் சொல்லும் போதுதான் எனக்கு இது இன்னைக்கு ஞாபகம் வந்தது, கர்த்தர் என்னோட பேசின வார்த்தைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இதை நான் ஆயத்தம் பண்ணிட்டு தான் பிரியா கிட்ட நான் இன்றைக்கு கர்த்தரோட வார்த்தை கொடுக்குறேன், பிரியா நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களோடு நான் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள மிக மிக சந்தோஷமா உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தையை உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த வார்த்தையும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான். அது என்னன்னா, அந்த வார்த்தை என்னன்னா இப்ப நம்ம டாபிக்கு தானியேல் 12:3, தானியேல் 12 நானே வாசிச்சிடுறேன். ஏன்னா நான் எழுதியா வச்சிட்டு இருக்கேன், தேடி தேடி வாசிக்கிறது கொஞ்சம் டைம் ஆயிருங்கிறதுனால நான் எப்ப வார்த்தைக்கும் போதே நான் வசனத்தையும் சேர்த்து எழுதுவேன். சரி, ஆக இன்றைக்கு தானியேல் 12:3, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் பிரகாசிப்பார்கள். இதுதான் ஆண்டவரோட வார்த்தை. ஞானவான்கள் பாருங்க, இன்னொரு வாட்டி படிக்கிறேன், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் பிரகாசிப்பார்கள். எத்தனை ஒரு அருமையான வசனம் பாருங்க. நாம வருவோம் வார்த்தைக்கு வருவோம். நம்ம இந்த உலகத்துல பார்க்கிற, நம்ம கண்களால் இந்த உலகத்தை பார்க்கிற உலகத்துக்கு ஒரு அனைத்து இயற்கையும் அனைத்து காரியமே நம்ம ஆண்டவரால் படைத்தது தான். ஆண்டவர் தான் அதையெல்லாம் படைத்தார். அது எல்லாமே இது அறிந்த விஷயம். ஆதியாக முதல் அதிகாரத்திலேயே அந்த படைப்பை குறித்த அனைத்து காரியத்தையும் கர்த்தர் தெளிவாக நமக்கு கொடுத்துட்டாரு. நம்ம பார்க்கிற அனைத்து இயற்கையும் வானமும் அதில் உள்ளவைகளும் பூமியும் அது நிறைவும் கர்த்தர் உண்டாக்கினது. அதை நாம
முத அதிகாரத்திலேயே நம்ம பார்த்துறோம். ஆகாய விரிவில் இன்றைக்கு நாம அந்த ஒரு பெரிய ஒரு இயற்கையின் படைப்பு, கர்த்தர் கொடுத்த அந்த படைப்புல நாம் ஆகாயத்திலே அவ அந்த ஆகாய விரிவில் தடவுது என்றார், சுடர்கள் உண்டாயிடுச்சு. நிறைய எல்லாமே ஆகாய விரிவு உண்டா கடவுது, தனியும் தரையும் தனியும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் செய்தார் என்று நம் முதல் அதிகாரத்திலே நம்ம அனைவருமே படித்து அறிஞ்சிருக்கிறோம். அதுல இப்ப யாராருக்கு எதை கம்பேர் பண்ணி அவர் இந்த இந்த காரியத்தை சொல்றாரு அப்படிங்கிறத பத்தி தான் இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது, ஆகாய விரிவில் சுடர்கள் உண்டாக கடவுது என்று அவர் சொன்ன உடனே சுடர்கள் உண்டாயிற்று. எல்லாமே படைத்த அனைத்தையுமே கர்த்தர் நல்லது 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 அப்படின்னு நல்லது நல்லதுன்னு சொல்லித்தான் சகலத்தையும் ஆண்டவர் படைத்து நமக்கு நம்மை ஆளுகை செய்ய, நமக்கு அது உதவியா இருக்க, நமக்கு அது எல்லா விதத்திலும் பிரயோஜனப்பட கர்த்தர் அப்படியாக இந்த உலகமும் அதில் உள்ளவைகளையும் படைத்திருக்கிறாரு. ஆதியாக 1:14 தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவையால சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். நம்ம பார்க்கிறோம் பெரிய சுடர், பகலையால பெரிய சுடர், இரவையால சிறிய சுடர். பகலையால சூரியனையும் இரவையால சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார் என்று அறிய முடிகிறது. பாருங்க, இவைகளின் ஒளி பூமியின் மேல் பிரகாசிக்கவும் செய்தார் என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இதனுடைய ஒளிகளெல்லாம் எங்க வருது? பூமி மேல வந்து விழுந்து அது பிரகாசிக்கிறது, அந்த வெளிச்சத்தை கொடுக்குது அப்படின்னு நம் வேதத்தின் மூலமாக கர்த்தர் நமக்காக உருவாக்கின அந்த சுடர்கள் அவ்வளவு ஒரு பிரகாசத்தை கொடுக்குது, அப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது அப்படின்னு நம் வேதத்தின் மூலமாக கர்த்தருடைய படைப்பை நாம் அறிகிறோம். கடவுளால் படைக்கப்பட்ட இந்த இயற்கை, இந்த இயற்கையான விஷயம் நாம யோசிச்சு பாருங்க, மனிதர்களால ஒரு ஒரு இம்மி அளவு அதை செய்ய முடியுமா? ஒரு இயற்கைன்னு அந்த கடவுள் படைத்த அந்த இயற்கையில மனிதர்களால் ஒரு இம்மி செய்ய முடியுமா? ஒரு ஒரு இம்மி அளவு, ஒரு சின்ன ஒரு உயிரின கொசு எடுத்துக்கலாமே, அதனுடைய ஒரு ரெக்கையை நம்ம உருவாக்க முடியுமா? எத்தனையோ விஞ்ஞானம் ராக்கெட்டுக்கு போகுது, இப்ப சந்திரனுக்கு போகுது, அங்க எங்கெங்கயோ போறது கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான் மனுஷன். ஆனா இயற்கையா கடவுள் படைச்ச அந்த இயற்கையில ஒரு இம்மி அளவு ஒரு மனுஷனால படைக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான் ஆண்டவர் படைத்த படைப்பு. அப்போ அந்த படைப்புலதான் இப்ப யாராருக்கு அவர் படைத்த படைப்பு யாருக்கு ஒப்பிட்டு பேசுறாரு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்றைக்கு நம்ம தெளிவா கர்த்தருடைய வார்த்தை சற்று நேரம் நம்ம தியானிப்போம். ஆகாய மண்டலத்துல ஒளி, ஆகாயத்திலிருந்து அவர் படைத்த சுடர்கள்லேருந்து ஒளி வருது. அந்த ஆகாய மண்டல படைத்த ஒளி, படைத்த வேதத்தின்படி வசனத்தின்படி முதலில் பார்த்தால் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல பிரகாசிப்பார்கள். யோசிப்பாருங்க, அப்போ இந்த ஆகாய மண்டலத்தின் ஒளி யாருக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா ஞானவான்களுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. பாருங்க, ஞானவன் இந்த வசனத்துல ஞானவான்களுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. முதல்ல ஆகாய மண்டல ஒளி நாம பார்க்க போனா பகலை நாம் பார்ப்பது உணர்வது எல்லாம் சூரியனுடைய வெளிச்சம், சூரியனுடைய வெப்பம். யோசி பாருங்க, சூரியன் ஒரு சுடர் இல்லாட்டினா இந்த உலகம் எப்படி இயங்கும்? சூரியன் என்ற ஒரு வெப்பம், ஒரு ஒளி, ஒரு வெளிச்சம் இந்த உலகத்துக்கு இல்லாந்தா எப்படி இருக்கும்? உலகமே இயங்காது. அப்பேற்பட்ட அந்த சூரிய வெளிச்சம், அந்த சூரிய வெப்பம் வெளிச்சம் இந்த பூமியில வந்து விழும்போதுதான் எல்லா உயிரினங்களும் ஜீவிக்க முடியுது. எல்லா உயிரினங்களும் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியுது. தாவரங்கள்லாம் உணவை தயாரிக்க முடியுது. சூரிய வெளிச்சத்துலதான் தாவரங்கள் உணவு தயாரிக்குது. அப்படி சூரிய வெளிச்சம் இருந்தாதான் நம்மளாரும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை செய்ய முடியும். மிருகங்கள், மனிதர்கள் எல்லாம் அந்த சூரிய வெளிச்சத்தின் மூலமாகத்தான் தங்களுடைய வாழ்க்கைய வாழ முடியுது. அப்படிப்பட்ட அந்த வெளிச்சம் கர்த்தர் யாருக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா ஞானவான்களுக்கு ஒப்பிட்டு சொல்றார். ஞானவான்களுக்கு இதை ஒப்பிட்டு சொல்றார். அந்த சூரிய வெளிச்சம் பாருங்க,
கோடிக்கணக்கான மைலுக்கு அப்பால் இருந்து வருகிற சூரிய வெளிச்சம் இந்த உலகத்துல உயிர்களையெல்லாம் வாழ வைக்க முடிகிறது. யோசிச்சு பாருங்க, அப்ப எவ்வளவு ஞானமா கடவுள் அந்த சூரியனை படைத்து நமக்கு பயன்பட செய்திருக்கிறார். இது எப்பேற்பட்ட ஒரு ஒப்பிடுதலை யாரு கொண்டு போய், இவ்வளவு மகத்துவமான ஒப்பிடுதலை யாருக்கு சொல்றாருன்னா ஞானவான்களுக்கு சொல்றாரு. அதே மாதிரிதான் சூரியன் மாத்திரமல்ல, சூரியனுடைய வெப்பம் பகல் முழுதும் அதே சூரிய வெளிச்சத்துல இடமெல்லாம் பூமியெல்லாம் அப்படி சூடாகி இருக்கும். அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக ஆண்டவர் இரவில் அப்படியே குளிர்ச்சியான ஒரு நிலவு, குளிர்ச்சியான ஒரு சந்திரன் கொடுத்து, நட்சத்திரங்களை கொடுத்து, அதனுடைய குளிர்ச்சியான தன்மையில குளிர்ச்சியான வெளிச்சத்தையும் கொடுத்து மனிதர்களுக்கு எவ்வளவு தேவை என்னென்னலாம் வேணுங்கிறத பார்த்து பார்த்து அவர் சுடர்களை உருவாக்கி இருக்கிறார் என்று நாம வேதத்தின் மூலமாக அறிவோம். அப்போ இந்த ஒப்பிடுதல் ஞானவான்களுக்கு ஒப்பிடுறாருன்னா, அப்ப அந்த ஞானவான்கள் எவ்வளவு கிரேட்னு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம்னால இப்படிப்பட்ட உயர்ந்த ஒப்பிடுதலுக்கு தகுதியானவர்களா ஞானவான்கள் என்று நாம பார்க்கிறோம். அந்த ஞானவான்கள் யார், எப்படிப்பட்ட தன்மையுள்ளவர்கள், இவ்வளோ பெரிய மகத்துவமான செயல்களுக்கு கர்த்தர் ஞானவான்களை ஒப்பிடுறாருன்னா அந்த ஞானவான்கள் யார், அப்படி யார் அப்படிப்பட்ட மக்கள் அப்படின்னு நாம இன்றைக்கு இதுல நாம பார்க்கும்போது, ஞானவான்கள் என்று ஒரு அர்த்தத்தை உச்சரிக்கும் போதே நமக்கு தெரியுது அவங்க ஞானம் உள்ளவர்கள். அவங்க அது உச்சரிப்புல ஞானவான்கள் என்று உச்சரிக்கும் போதே அவர்கள் ஞானம் உள்ளவர்கள், ஞானத்தை பெற்றவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு ஞானம் பெற்றவர்கள், அப்ப ஞானம்னு என்ன, அதான் அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிற அந்த ஞானம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, சங்கீதம் 111:10, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பாருங்க, அப்ப இவ்வளவு பெரிய மகத்துவமான செயல்களை கொடுக்கறதே ஞானம். அந்த ஞானம் எதுக்குள்ள இருக்குது, கர்த்தருக்கு பயப்படுதலே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னு அந்த வார்த்தை நம்ம பயன்படும் போது, பயப்படுதல் அப்ப பயப்படுதல் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ நடுக்கமோ ஏதோ ஒரு அச்சமோ கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுதுனாவே அவர் வார்த்தைக்கு கீழ்படிது. யோசிச்சு பாருங்க, அவர் வார்த்தைக்கு கீழ்படிஞ்சா இவ்வளோ பெரிய ஞானவான்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறவங்க ஞானவான்கள். பாருங்க, அந்த கீழ்படுகிறது கர்த்தருடைய வார்த்தை கீழ்படுகிறது, அவரோட வார்த்தை என்ன, அவர் மனிதர்கள் வாழ்வதற்கு கொடுத்த கற்பனைகள். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம்னா இப்படி இப்படி முறையா வாழணும், இப்படித்தான் மனிதர்கள் முறையா வாழணும், ஆண்டவர் மோசே மூலமாக 10 கற்பனைகளை கொடுத்திருக்கார், 10 கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். இதுதான் இந்த கற்பனையின் பிரகாரம் நம்ம வாழ்றதா கர்த்தருக்கு பயப்படுவது. 10 கற்பனை என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். முதல் 4 கற்பனை கர்த்தரோடு, மனிதன் கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கிறதும், மனிதன் மனிதனோடு ஐக்கியம் எப்படி இருக்கிறதுங்கிறத பத்தி அந்த 10 கற்பனைகளை நாம் அறிந்து கொள்றோம். அதற்கு நிகரா 10ங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும்போது, புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் அதையெல்லாம் சுருக்கி நமக்கு 2 கற்பனையா கொடுத்துட்டாரு. அதுதான் Mark 12:30-31 எல்லாரும் அறிந்த ஒரு வசனம் தான். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறணும். இதற்கு ஒப்பான 2வது கற்பனை, உன்னை போல பிறனை நேசி. எவ்வளோ ஒரு சுருங்கி, அத்தனை கற்பனை சுருக்கி 2 கற்பனை கொடுக்குறாரு. அப்போ இந்த கற்பனை, இந்த வார்த்தைக்கு, கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியிருந்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம் நாம் பார்க்கணும். யோசிச்சு பாருங்க, இந்த கற்பனையின்படி ஒரு நாம் ஜீவிப்போமானா, இந்த உலகத்தில் இருக்கிற கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் போயிடும். ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போதே இந்த 3 சமாச்சாரத்தினால வர்ற இந்த பாவமெல்லாம் நம்ம நீங்கிடும். முடிஞ்ச வழக்கு, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இதை நாம வந்து கடைபிடிச்சு வாழ்றோம்னா,
ஆண்டவரோடு ஐக்கியமாக வாழ்ற முதல் கற்பனை எங்கே தேட தேவையில்லை, நம்ம இருதயத்துக்குள்ளேயே தான். கர்த்தர் கொடுக்குற அந்த அன்பு, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து நினைச்சாவே நம்ம அவரோடு ஐக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு இருப்போம். அத்தோடு அந்த ஒரு ஐக்கியம் நம்ம கர்த்தரோட பாராட்டும் போதே ஆண்டவர் நம்மளோட இருதயத்தை அப்படியாக பக்குவப்படுத்திடுவார். இந்த இச்சைகளுக்குள்ள போகாதபடிக்கு அப்படியாக ஒரு கர்த்தர் நமக்கு பக்குவப்படுத்தி கொடுக்கும்போது நம்ம பாவம் இல்லாம வாழ்றோம் அப்படின்னா அது எவ்வளவு நல்ல ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கிறதுக்கும், ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைக்கு ஒரு ஏற்ற மனிதர்களாக நம்ம மாற முடியும்னு நீங்க யோசிப்பாங்க. ஞானவான்கள் அப்படின்னா யாரோ எங்கேயோ ஏதோ ஒரு கிரகத்திலிருந்து ஏதோ மனுஷர் வானத்திலிருந்து கிடையாது. இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதலே அவருக்கு பிரியமா நம்ம வாழ்வதே ஞானவான்கள் என்று நாம் அழைக்கப்படுவோம். ஞானவ அந்த இந்த ஒரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நம்ம பிரியமா வாழும் பொழுது அவர் நம்மளை ஞானவான்கள் என்ற ஒரு பதத்துல நம்ம வந்து கொண்டு வந்து நம்மளை நிறுத்துவார். அப்போ நீதிமொழிகள் 3:35 பார்த்தா ஞானவான்கள் என்னத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இப்ப இந்த இப்படி பயந்து வாழ்ற இந்த ஞானவான்கள், கர்த்தரோட வார்த்தைக்கு பயந்து வாழ்ற இந்த ஞானவான்கள் என்னத்தை ஞானத்தை பெற்றவர்கள் எதை எதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகள் 3:35 ஞானவான்கள் கணத்தை பெற்றுக்கொள்கிறார். இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையில கணம் என்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கணம் ஒவ்வொரு மனிதருமே நாம வாழ்ற வாழ்க்கையில தான் அந்த கணம் கிடைக்குது. கணம் எல்லா மனிதத்திலையும் சரி இறைவனிடத்திலையும் சரி நம் கணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஞானம் ஞானமா வாழும்போது நம் கணத்தை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலோடு இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம நீ உன்னை போல பிறனை நேசின்னு சொன்னா யோசி நம்மளுக்கு நமக்கு நாமே தீங்கு செய்வோமா, நமக்கு நாமே ஏதாவது பிரச்சனை உருவாக்குமா, நமக்கு நாமே பொறாமப்பட்டுக்குமா? இல்ல, அந்த மாதிரி பிறனை நேசிக்கும் போது நம்ம அந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு எப்பேற்பட்ட கணம் இந்த உலகம் நமக்கு கொடுக்கு. அப்படி கணத்தோடு நம்ம ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்ம மீது எவ்வளவு ஒரு பிரியமாக இருப்பார் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தோடு ஞானத்தை பெற்ற மக்களாக நம்ம வாழ்வதற்கு ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதே ஞானவான்கள் ஆகக்கூடியது. நீதிமொழிகள் 13:14 ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. கர்த்தர் சொல்றார் ஞானவான்களுடைய போதகம், அவங்களே ஞானமா இருக்கிறாங்க, அவங்க போதகம் எப்படி இருக்கும்? ஜீவ ஊற்று. அந்த ஜீவ ஊற்று என்ன செய்யும்? ஜீவ ஊற்று அப்படி ஜீவனை கொடுக்கும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை உயிர்ப்பித்து உளையான சேற்றிலிருந்து வாழ்கிற பாவத்துக்குள்ள இருக்கிற மக்களை மீட்டெடுத்து அவருக்கு ஜீவனை கொடுக்கிற அந்த ஊற்றுதான் ஞானவான்களுடைய போதகம், ஞானவான்களுடைய வார்த்தைகள். பாருங்க ஞானவான்களுடைய கேரக்டர் என்ன இந்த உலகத்துல அப்படின்னு கர்த்தர் நமக்கு தெளிவா கொடுக்கிறாரு. இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நாம அப்படியெல்லாம் வாழ்ந்தா எவ்வளவு நல்லா இருக்குன்னு நாமளே நம்ம வந்து இருதயத்துல ஒரு புத்துணர்வு பெற்று நாமும் இப்படி ஜீவிக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு அதிகமாக உருவாகும். அப்ப ஞானவானுடைய வார்த்தை ஜீவ ஊற்று, புதுப்பிக்கும், பாவத்திலிருந்து மக்களை விடுதலையாக்கி கொண்டு வரும். அடுத்ததாக சங்கீதம் 107:43 ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். கிருபைனா என்னங்க? தகுதி இல்லாத நமக்கு நம்மை தகுதியாக்குவது, ஆண்டவர் தகுதியாக்குவது. அப்ப கர்த்தரோடு இவ்வளவு ஐக்கியமா இருக்கிற ஞானவான்களா இருந்தா அவர் கிருபையை உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கிற தகுதி இல்லாத நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு உயர்வு, தகுதி இல்லாத நமக்கு அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பை இந்த ஞானமாக நம்ம வாழும்போதோ உணர முடியும். இந்த ஞானமா இல்லாதவங்க எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் செய்தா கூட அதை உணராமல் வாழ்வாங்க. பிசாசின் பிடியில் இருக்கிறார் உணராம. ஆனா கிருபையை உணர்கிறவர்கள் ஞானவான்கள். அப்போ அந்த கிருபை உணரும் போது
நம்ம தகுதி இல்லாத நமக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட தகுதியை கொடுத்திருக்கிறாரே என்று உணர்வே ஒரு ஞானம்தான். நமக்கு நம்ம இருதயத்துக்குள்ள ஞானம்தான், நம்ம தெளிவு நம்ம உணர்வுகள் தெரிஞ்சிருக்கிற ஞானம்தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஞானவான்களை கர்த்தர் அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை அப்படியாக உயர்த்துகிறார், கனம் பண்றாரு. அவரோட வார்த்தைக்கு அப்படியாக ஜீவ ஊற்று போல இருக்கிற அவங்க வார்த்தை அநேக மக்களை உயிர்ப்பிக்கிறது. ஞானம் நீதி மொழிகள் 3:15 முத்துக்களை பார்க்கும் ஞானம் விளையேற பெற்றது. இப்படிப்பட்ட விளையேற பெற்றதை நாம் யாரு ஒவ்வொருவரும் பெற்று ஞானவான்களாக திகழ வேண்டும் என்பது கர்த்தருடைய ஆசை. நாம் அப்படித்தான் வாழணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த ஞானவான்கள் யாருக்கு ஒப்பிட்டிருக்குது? சுடர்களுக்கு. சுடர்களுக்கு ஒப்பிட்டிருக்குதான் இப்ப பாக்குறோம். அந்த சுடர் வானத்துல வெளிச்சம், வானத்தினுடைய வெளிச்சம் எங்கிருந்து வருது? பல கோடி மைலுக்கு அப்பறந்து வருது. அந்த பல கோடி மைலுக்கு அப்பறந்து வர்ற அந்த வெளிச்சம் வர்ற வழியெல்லாம் வெளிச்சத்தை கொடுக்குது. வர்ற வழியெல்லாம் அது 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 அப்படியே த்ரூவா மேல இருந்து வர்ற அந்த வெளிச்சம் அந்த வழியெல்லாம் வெளிச்சத்தை கொடுக்குது. அப்போ அந்த வழியெல்லாம் வெளிச்சத்தை கொடுக்குற அந்த வெளிச்சமானது அது எல்லா அந்த வெளிச்சம் போற இடமெல்லாம் வந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்றாங்க, நன்மையை பெற்றுக்கொள்வது. அப்போ இப்ப அந்த வெளிச்சம் அப்படிப்பட்ட வெளிச்சம் தான் ஞானவான்களுடைய வெளிச்சம். ஞானவான்கள் வந்து மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம். எங்க போனாலும் ஞானவான்கள் எங்க போனாலும் ஒரு வெளிச்சத்தை போல மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு மனிதர்களாக, ஆண்டவரிடத்துல ஒரு மக்களை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மனிதர்களாக. வெளிச்சம் எப்படி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுதோ அதே போல ஞானவான்கள் அந்த ஜீவ ஊற்று, வார்த்தைகளே ஜீவ ஊற்று. அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்காக ஆண்டவருக்காக அதிக அதிகமாக பயன்பட்டு மனிதர்களை கர்த்தருடைய பக்கத்தில் திருப்புறவங்க தான் ஞானவான்கள். இவர்கள் தான் ஆகாயத்து மண்டலத்தின் வெளிச்சத்து போன்றவர்கள் அப்படின்னு கர்த்தர் நமக்கு எல்லாம் சொல்றார். நம்ம எல்லாரும் ஞானவான்கள் ஆகுவது கர்த்தருடைய சித்தமா இருக்குது, கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. மத்தேயு 5:14 பார்த்தா அந்த வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட சொன்னது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. நாம இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவளா இருக்கிறோம். வெளிச்சத்தை கொடுக்கிறதா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தை தான் வெளிச்சம். கர்த்தருடைய வார்த்தை தான் வெளிச்சம். அந்த வார்த்தைய இந்த உலகத்துக்கு நாம கொடுக்கணும். அந்த வெளிச்சமான வார்த்தை ஒரு கர்த்தரை அறியாதவங்களுடைய இருதயம் இருளா இருக்குது, சாத்தானுடைய பிடியில் இருக்குது. இருளாகவும் சாத்தானுடைய பிடியில் இருக்கிற அந்த மனிதனுடைய இருதயம் வெளிச்சத்தை காணணும். அப்படிப்பட்ட வெளிச்சத்தை தான் நாம் இந்த உலக மக்களுக்கு கொடுக்கணும். அதுதான் கர்த்தர் வசனத்தை, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை இருளாக இருக்கிற மக்களுக்கு கொடுத்து அவருடைய இருதயத்தை வெளிச்சமாக்க, கர்த்தருடைய வார்த்தை என்கின்ற வெளிச்சத்தை அவர்கள் இருதயத்துல புகுத்துறவர்களாக நாம் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய வெளிச்சத்தை, ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் நம்மிடத்துல சொல்லி அவர் நம்மளை முன்னாடியே நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க போட்டுட்டாரு. அவரு வார்த்தை கொடுத்துட்டாரு அப்படியே. ஆமா, அவர் எப்பவுமே அதுதான். நீங்க அவர் எப்பவுமே பாசிட்டிவ் தான், பாசிட்டிவானவர் தான், எல்லாமே பாசிட்டிவா பேசுறவர் தான். ஆண்டவர் என்னைக்குமே நெகட்டிவா பேசுற தேவன் அல்ல. அவர் எப்பவுமே பாசிட்டிவ். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. நம்ம இன்னும் வெளிச்சம் ஆனமா இல்லையானு நமக்கு தெரியாது. ஆனா நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க நம்ம கட்டளையா கொடுத்துட்டாரு. ஸோ அவருடைய வெளிச்சமான வார்த்தைகளை அவர்கள் மக்களுக்கு நாம் கொண்டு போய் சேர்த்துவதுதான் அவர் நம்மிடத்துல அவருடைய வெளிச்சத்தை மக்களுக்கு கொடுப்பதுதான் நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. அப்பா மன கர்த்தர் எல்லாமே வார்த்தையிலே கொடுத்துட்டாரு. மத்தேயு 5:16 அவர் சொல்றாரு, மத்தேயு 5:16, இவ்விதமா மனுஷ உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பார்த்தீங்களா, கர்த்தர் சொல்றாரு, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகள், நற்கிரிகள்
வெளிச்சத்தை கொடுக்குறது. கர்த்தருடைய வார்த்தை கொடுத்தா மட்டும் பத்தாது, நற்கிரியைகளை நாம் செய்யணும்னு சொல்றாரு. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசி கடவது. அப்போ நற்கிரியைகள், வெளிச்சம், வெளிச்சம்னு நம்ம வெறும் வார்த்தைகளை மாத்திரம் சொல்லாம நாம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாகவும் இருக்கணும். நற்கிரியைகள் செய்கிறவர்களா இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை பிரதிபலிக்கிறோம், ஆண்டவரை பிரதிபலிக்கிறோம். அப்போ ஆண்டவரை பிரதிபலிக்கும் போதுதான் இந்த வசனம் நிறைவேறுது. அதாவது உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி நம்ம கொடுக்குற நற்கிரியை, நாம் செய்யற நற்கிரியா யாருப்பாது. ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, ஏன்னா நம்ம எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள், நான் அனுபவிச்ச எக்ஸாம்பிள், அது ஒன்றத்தான் நம்ம சொல்ல முடியும். எங்க நான் ஒரு ப்ரேயருக்கு எங்க ஆபீஸ்ல இருந்து கடந்து வேகமா போயிட்டு இருந்தேன். வேகமா போயிட்டு இருக்கிற வெனஸ்டே ப்ரேயர், லஞ்ச் அவர் ப்ரேயருக்கு போவேன். 1 to 2 எங்க ஆபீஸ்ல இருக்கும். அப்ப வெனஸ்டேல லஞ்ச் அவர் ப்ரேயர் போது நான் வேகமா போறேன், ஏன்னா நாங்க 1 மணிக்கு தான் சீட்டை விட்டு எழும்பணும். சீக்கிரம் நாங்க சர்ச்சுக்கு போறதுக்குலாம் 5-10 நிமிஷம் ஆயிரும். அப்போ அதனால வேக வேகமா நடக்கும்போது ஒருத்தர் ரொம்ப ஒருத்தர் பணிவா வந்து, காசு கொடுக்குறீங்களா, என் பர்ஸு தொலைஞ்சு போச்சு, நான் மதுரைக்கு போகணும், எனக்கு கொஞ்சம் காசு இருந்தா கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னேன். நான் வந்து எனக்கு பரிதாபமா இருந்தது அவங்க கேட்டது. நான் எப்பவுமே வெளியே போகும்போது 100 ரூபாயோ ஒரு பர்ஸ்குள்ளேயோ ஒரு சின்ன ஒரு செல் பவுச்சுக்குள்ளேயோ வச்சுட்டு போவேன். அவர் கேட்டது பரிதாபமா இருந்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன், சரி சும்மா தானே நம்ம எடுத்துட்டு போறோம், இதுக்கா தேவையா இருந்தா தானே யூஸ் பண்றது இருக்குது, சரி இவர் கேட்கிறாருன்னு டக்குன்னு அந்த 100 ரூபாய் தான் எங்கிட்ட இருந்தது, அந்த 100 ரூபாய் அவர்கிட்ட நான் கொடுத்துட்டேன். அவர் எடுத்தவொடனே சொன்ன ஒரே வார்த்தை, நீங்க கிறிஸ்டியனா, எனக்கு நீங்க கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, நான் கிறிஸ்டியன் தான், நான் ப்ரேயருக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இதனால அந்த வார்த்தையை சமாளிக்கவே முடியல. எப்படின்னா எடுத்தோடனே அவரு யாரோ அவர் ஏதோ பர்ஸ் தொலைச்சிட்டேன்னு எங்கிட்ட கேட்டாரு, நான் கொடுத்துட்டேன். அவர் சொன்னது நீங்க கிறிஸ்டியனான்னு கேட்டாங்க. பாருங்க, கிறிஸ்டியன் அப்படின்னா நற்கிரியை செய்கிறவர்கள் தான் அப்படின்னு உலக மக்களுக்கு இருக்கு, தெரிஞ்சு இருக்குது. இப்ப எத்தனையோ பொல்யூஷன் ஆயிருச்சு இதுல. அந்த காலத்துல மினிஸ்ட்ரி பண்றவங்க எல்லாம் வந்து கடவுள்னா யாரு எப்படி நமக்கு இந்த உலகத்துக்கு அவங்க தெரிவிச்சிட்டாங்க. அப்போ இவர்கள் வணங்குற ஆண்டவர் யார் என்பதை இந்த உலகத்துக்கு எந்த மனிதர்கள் பிரஸ்தாவப்படுத்த வந்த மனிதர்கள், மிஷினரிஸ் வந்து ஆண்டவர் யாருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த உலகத்துக்கு. இப்படி சொல்லி கொடுக்கும் போதுதான் இன்னைக்கும் பிரச்சனைகள், எத்தனையோ பிரிவினைகள், எத்தனையோ மனஸ்தாபங்கள், எத்தனையோ காரியங்கள் கிறிஸ்தவத்துல நடந்தாலும் இன்றைக்கும் அந்த பெயர் ஒரு வார்த்தை, நீங்க கிறிஸ்டியனா அப்படின்னு இன்னைக்கும் கேட்டார். பாருங்க, அப்போ கிறிஸ்தவர்கள் அப்படின்னா நற்கிரியையே செய்கிறவர்கள் அப்படிங்கிறது ஒரு மனித மக்கள் மத்தியில உலாவுகிற ஒரு காரியம். அப்போ அப்ப நம்ம இங்க யாரை நம்ம வந்து பிரதிபலிச்சிட்டோம், ஒரு சின்ன ஒரு நற்கிரியை செஞ்சா கூட நம்ம யாரை பிரதிபலிச்சோம், கிறிஸ்டியனா. கிறிஸ்டியனா யாரு, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கும்பிடுறவங்க அப்படின்னு அந்த நேரத்துல ஆண்டவரை நம்ம பிரதிபலிக்கணும். அந்த நற்கிரியைகள், நம் நற்கிரியைகள் செய்யணும்னா நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கிறது ஒரு நற்கிரி. ஒரு மக்கள் வந்து ஒரு வேதனையோடு இருக்கிற அந்த மக்களுக்கு ஜெபிப்பது ஒரு நற்கிரியை. ஜெப உதவிக்காக எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க, நாங்க இவ்வளவு கஷ்டத்தோடு இருக்கிறோம், பாடுகளோடு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க கேட்கும் போது அந்த ஜெபம் ஒரு நற்கிரியை, அப்படியே அன்பா அவரோட நடந்துக்கிறது ஒரு நற்கிரியை. இது எல்லாமே ஆண்டவருடைய நற்கிரியை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். பரலோக தேவனுக்கு மகிமை செலுத்துறதுனாவே நாம் செய்யற நற்கிரியைகள் தான். பல வசனங்கள்ல அந்த நற்கிரியை, ஏசாயா 1:17 நன்மை செய்ய படியுங்கள், அது நிறைய நேரம் ஆயிரும். அதனால நான் அப்படியே ஒரு வார்த்தை மட்டும் அதை கொடுத்துட்டு வரேன். ஏசாயா 1:17 பார்த்தா நன்மை செய்ய படியுங்கள், அப்ப விதவைகளை ஆதரிங்க, திக்கற்ற பிள்ளைகளை நீங்க விசாரி, இப்படி எல்லாம் நிறைய வார்த்தைகள் அதுல இருக்குது. அதே மாதிரி ஏசாயா 58:7 இந்த மாதிரி பசியுள்ளவனுக்கு ஒண்ணு ஆகாரத்தை கொடுங்க, இப்படி எல்லாம் அந்த நற்கிரிகள் தான் ஏராளம் இருக்குது. அப்போ அந்த நற்கிரிகளை நாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்படுது. இதுதான் தேவனுடைய வார்த்தைகளை. ஞானவான்கள் தான் இந்த ஒளி எப்படி எல்லாருக்கும் ஒரு
வானத்தில் ஆகாய மண்டலத்தில் இருக்கிற ஒளி பல நன்மைகளை மக்களுக்கு கொடுக்குதோ, அதே போல நாம் கர்த்தருக்கு பயந்து நற்கிரியை செய்யும் போது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல இருக்கிறாங்கன்னு நமக்கு சொல்லப்படுது தேவனுடைய வார்த்தையின்படி. அதே வந்து அடுத்த அடுத்த பகுதி, இதே வசனத்துல அடுத்த பகுதி, அநேகரை நீதிக்குட்படுத்தவர்கள் நட்சத்திரங்களை போகும் என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களும் பிரகாசிப்பார்கள். பாருங்க, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் அநேகர். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மேல கூட பிரியா சொல்லிச்சு என்னன்னா, ஒரு அக்கா லீலா அக்கா அவங்கள நான் பார்த்தேன், அவங்கள வந்து நான் சொன்னேன், இன்றைக்கு நான் அவங்க வந்து இந்த ஒரு ஐக்கியத்துல அவங்க நம்மளோட ஐக்கியமா சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு பிரியா சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதுதான் 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 இந்த வசனத்துக்குரியது. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் பிரகாசிப்பார்கள். அப்போ ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவது கூட பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஒரு ஆத்மா, நேற்றுக்கு அவங்க லீலா ஆண்டி கிட்ட நான் சொன்னேன் அப்படி, அந்த ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவது கூட பரலோகத்துல இருக்கிற பரிசுத்தவான்கள் தேவன் எல்லாம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறாங்கன்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்போ அவங்க யாரை போல இருக்காங்க? நட்சத்திரங்களை போல. அநேகரை நீதிக்குட்பட்டவர்கள் நட்சத்திரங்களை போல. என்னன்னு நட்சத்திரத்தை யாராவது மறைக்க முடியுமா? யாராவது மறைக்க முடியுமா? இது வச்சு அது வச்சு மறைக்க முடியுமா? நட்சத்திரம் உயர்ந்த இடத்துல இருக்குது, யாராலும் மறைக்க முடியாது, யாராலும் அதை மறைச்சு போட முடியாது. அவங்க அந்த நீதிக்குட்படுத்துற நீதிக்குட்படுத்தவங்க யாரு? கர்த்தரை அறியாத பிள்ளைகளுக்கு கர்த்தரோட வார்த்தையை கொடுத்து அவங்களை சொல்ல வச்சு நட்சத்திரங்கள் அவங்கள கொண்டு வந்து சேர்த்து அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்க செய்யறதெல்லாம் தான் நீதிக்குட்பட. நீதினா என்னங்க? நீதி நட்சத்திரங்கள் முதல் நட்சத்திரம் எப்ப நட்சத்திரம் என்னென்ன செய்து நம்ம பார்த்துடலாம். நட்சத்திரம் பாருங்க, கர்த்தருடைய நட்சத்திரம் வானத்துல ஒரு நட்சத்திரம் தோன்னா இன்றைக்கு இல்ல எல்லா காலங்களிலுமே வானத்துல ஒரு நட்சத்திரம் தோணுதுன்னா ஒரு அதிசயம் அப்படின்னு இவங்க வான சாஸ்திரிகள் வானத்தை ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு புதிய விஷயம், ஒரு விஷயம், ஒரு உலகத்துல ஒரு புதுசா ஒண்ணு நடந்திருக்குது அப்படிங்கும் போது அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு வெளிப்படும், அவங்களுக்கு தெரியுமா? அப்போ அப்படி பார்க்கும்போது வானத்துல நட்சத்திரம் அதிகமா நமக்கு தென்படுதுனாவே அங்க ஒரு அதிசயம் நடந்திருக்குது என்பதுதான் வந்து அந்த ஞானிகளுடைய வானத்தை ஆராய்ச்சி பண்றவங்களுடைய கருத்து. அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரங்கள் எப்படி யாருது அந்த நட்சத்திரம் உருவாக்குறது? யாரு? தேவனுடைய கிரியை. ஆண்டவர் தான் அந்த நட்சத்திரம் உருவாக்கி இருக்கிறாரு. நட்சத்திரங்கள் எல்லாம் எண்ணற்ற நட்சத்திரம், என்றென்றைக்கு ஜொலிக்கிற நட்சத்திரங்கள், நட்சத்திரங்கள் எல்லாரும் மின்னி கொண்டு இருக்க ஸ்டார் எல்லாத்தையும் அந்த ஒரு உயர்ந்த ஒரு பத ஒரு விஷயத்த ஒரு சொல்லும் போதே நட்சத்திரம் நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் சொல்ற மனிதன கூட ஒரு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ஏதாவது பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் கொடுக்கறத அந்த ஒரு வார்த்தையை நட்சத்திரம் சொல்லி சொல்லி அவங்கள வந்து புகழ்ந்து சொல்றது. அப்ப அந்த நட்சத்திரங்கிறது அவ்வளவு ஒரு மேன்மையானது, அது யாராலையும் மறைக்க முடியாது. ஆக ஆசீர்வாதத்தை குறிக்கும் நட்சத்திரம், ஆசீர்வதிக்க குறிக்கிற நட்சத்திரம், அதெல்லாம் வந்து எப்படின்னா நட்சத்திரங்களுக்குரிய தன்மை. இந்த வேதத்துல நட்சத்திரத்தை சொல்லியிருக்காங்கன்னா பாருங்க, ஆதியாகமம் 22:17, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிற யாருக்கிட்ட இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறாரு? தேவன ஆதியாகமத்துல கொடுக்கிறாருன்னா அது எந்த யாருக்காக சொல்லியிருக்காரு? ஆதியாகமம் 22:17, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தனை போல பெருக பண்ணுவேன். யாருக்கு சொல்றாரு? ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு. இங்க அந்த நட்சத்திரம் எதை குறிக்குதுன்னா பெருகவே பெருகப்படும் வானத்தின் நட்சத்திரங்களை, அதாவது பெருக்க ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதத்துக்கு தான் நட்சத்திரங்களைக்கே ஒப்பிட்டு சொல்லுது. அப்போ உன்னுடைய உன்னை ஆசீர்வதிப்பது உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஆசீர்வதிப்பேன் என்று அந்த பெருக்கத்துக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான அந்த பெருக்கத்துக்கு தத்தசையே ஆபிரகாம் தன்னுடைய மகனை ஜீவனா உயிரா நினைச்சிட்டு இருக்கிறான். அப்படியே ஒரு வாக்கு தத்தத்துல கொடுத்த பிள்ளைய கூட கர்த்தர்க்காக பலியிடுவதற்கு அவன் தயங்காம போனான் பாருங்க. அந்த ஒரு விசுவாசம்,
அந்த ஒரு விசுவாசம்தான் வந்து அந்த ஆசீர்வாதம், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று பாக்குறோம். வழிகாட்டின் நட்சத்திரம், இன்னொன்னு வழிகாட்டு நட்சத்திரம் எதுக்கு வழிகாட்டுது? மத்தேயு 2:9 பார்த்தோம்னா அது வழிகாட்டு நட்சத்திரம். நட்சத்திரனுடைய செயல்கள் சொல்றேன், வழிகாட்டு நட்சத்திரம் என்னது? மத்தேயு 2 ஆகிய இயேசு கிறிஸ்து பிறப்பை நட்சத்திரம் காட்டுது. அவருடைய இந்த மகத்துவம் உள்ள தேவன் அந்த பிறப்பை அந்த நட்சத்திரம் வழிகாட்டுது. அந்த ஞானிகளுக்கு, அந்த வான சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டி ஆண்டவருடைய இடத்தை அது அவர்களுக்கு காட்டுது. அப்படி இந்த நட்சத்திரம் பெருக்கத்துக்கு நட்சத்திரம் சொல்லுது, வழிகாட்டுதலுக்கு நட்சத்திரத்தை உதாரணமா சொல்லுது. நேரம் ஆகி கொண்டிருக்குது, நான் முடிச்சிடுறேன். வழிகாட்டுறதுக்கு நட்சத்திரத்தை சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி அடுத்தது இந்த நட்சத்திரம் எதுக்கு உதாரணம்னா, சபையின் தூதர்களுக்கு ஒப்பிட்டப்படுது. வெளிப்படுத்துற சுவிசேஷம் 1:16-20 எல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து தூதர்கள், சபையின் தூதர்கள், சபையின் தூதர்கள் வெளிப்படுத்தல 1:14 தமது வலது கரத்துல 7 ஏந்தி கொண்டிருந்தான்னு பாக்குறோம். வெளிப்படுத்தல 1:20 அந்த 7 7 சபைகளாம், சபைகளுக்குரிய தூதர்கள், தூதர்களை நட்சத்திரங்களுக்கு ஒப்பிடு பாருங்க. அந்த நட்சத்திரம், நட்சத்திரம் அநேகரை நீதிக்கு உட்படுத்தவர்கள் நட்சத்திரங்களை போல அப்படின்னு சொல்றதா அந்த நட்சத்திரனுடைய கேரக்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ சபைகளுக்குரிய தூதர்களை நட்சத்திரங்களுக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. அப்புறம் அடுத்தது பார்த்தா ஆண்டவரே வந்து தன்னை விடிவெள்ளி நட்சத்திரம்னு அவரே சொல்றாரு. வெளிப்படுத்தல 22:16 நம்ம பார்த்தோம்னா, நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, அந்த நட்சத்திரம் தேவன் தன்னையே சொல்றாரு, விடிவெள்ளி நட்சத்திரம் நான். அப்போ பாருங்க, நட்சத்திரத்தினுடைய மேன்மை எவ்வளவு மகத்துவம் உள்ளதுன்னு பாருங்க. அது யாராலும் மறைக்க முடியாதது. அது எப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு ஸ்தலத்துக்கு அந்த நட்சத்திரத்தை ஒப்பிட்டு நம்ம வேதத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே விடிவெள்ளி நட்சத்திரம்னு அதை குறித்து அவ்வளவு தெளிவாக அவர் வந்து நமக்கு நட்சத்திரத்தை குறித்து அவரையே ஒப்பிட்டு சொல்றாருன்னா, அப்ப யாரு அந்த நட்சத்திரத்துக்குரிய ஆட்கள்? யார் அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற ஆட்கள்? அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களும் பிரகாசிப்பார்கள். என்றென்றைக்கும் சதா காலங்கள் பிரகாசம் நீ அப்ப நீதிக்குட்படுத்து அந்த நீ அநேகரை நீதிக்குட்படுத்து அந்த நீதினா என்னன்னு பார்த்தா, அநேகரை நீதிக்குட்படு நீதி என்பது என்னன்னு பார்த்தா, ஆதியாகம் 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பாருங்க, கர்த்தரை விசுவாசிப்பதுதான் நீதி. அநேகரை நீதிக்குள் உட்படுத்துது, நீதிக்குள் கொண்டு வருது, நீதிக்குள் கொண்டு வர, வாட் இஸ் நீதி? நீதினா என்ன? அநேகரை நீதிக்கு உட்படுத்துதல், அநேகரை நீதிக்கு உட்படுத்தவர்கள், அதுக்குத்தான் நீதி என்பது பேரு. அநேகரை விசுவாசம், அது ஆணியா 15 அவன் கர்த்தர் விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்புறம் கலாத்தியர் அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவனை விசுவாசிப்பது நீதி, தேவனோடு ஐக்கியமா இருப்பது, விசுவாசித்து அவரண்டையில இருப்பது நீதி. நீதிமொழிகள் 12:28 நீதியின் பாதையில், அப்ப அந்த நீதியில என்ன இருக்குது? நீதியின் பாதையில ஜீவனுண்டு. நீதிமொழிகள் 15:9 நீதியை பின்பற்றுகிறவர்கள் கர்த்தர் பின்பற்றுகிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறார், நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6 நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சங்கீதம் 7:11 தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, நீதியின் சூரியன் இயேசு. அப்படின்னு நமக்கு நீதினா என்ன அப்படின்னு வேதத்தின் மூலமாக நன்கு அறிய முடியுது. அவரை பற்றின விசுவாசம், விசுவாசிப்பது நீதியாக எண்ணப்படுகிறது. பாருங்க, அப்போ அநேகரை நீதிக்குட்பட்டவர்கள் தேவனிடத்துல கொண்டு வர்றதே நட்சத்திரங்களை போல நட்சத்திரங்களுக்கு அவர்களை உதாரணப்படுத்துகிறார்கள். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் தான் கர்த்தருக்குள்ள மனிதர்களை கொண்டு வருபவர்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு வசனத்தின் மூலமாக எப்பேற்பட்ட பெரிய 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 விஷயங்களை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துறாரு. எப்பேற்பட்ட உயர்ந்த பதவியை, அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவருக்காக செய்யும் பொழுது
அப்பேற்பட்ட உயர்ந்த பதவியை அப்படிப்பட்ட காரியம் செய்கிற மக்களாகிய நமக்கு அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிரகாசிப்பார்கள் எப்பொழுதும். அப்பா அந்த எப்படி நட்சத்திரம் பிரகாசிக்குது, எப்படியெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் அனைவருக்கும் உபதேசம் சொன்னது மத்தேயு 5:6 பார்த்தா, அநேக வார்த்தைகள் அதிகாரங்கள் அநேக வார்த்தைகளால இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று அவர் அவ்வளவு அருமையாக 5, 13, 14, 15, 16 அதிகாரத்துல அந்த அதிகாரத்திலேயே நாம இப்ப எல்லாவற்றுக்கும் ஏற்றவர்களாக நாம வாழ வேண்டும் என்பதற்கு இந்த அதிகாரம் எல்லாம் நமக்கு ஒரு வாழ்க்கைக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வசனம் வார்த்தை. நம்மளோட வாழ்க்கை அதுக்குள்ள அடங்கி இருக்குது. அதன்படி நம்ம ஜீவிக்கிறத கர்த்தர் நமக்கு தெளிவாக வாழ்ந்து கொண்டிருக்க. அப்போ அநேகரை நீதிக்குட்படுத்தவர்கள் எப்படி இருக்காங்களா, நித்திய நித்தியமா என்றென்றைக்கும் சதா காலங்களில் பிரகாசிப்பார்களாம். என்றென்றைக்கு சதா காலம்னா நம்ம ஆத்மா நம்ம சரீரத்தோட நம்ம ஆத்மா நம்மளுடைய ஆவி இந்த சரீரம் மண்ணோடு மண்ணா இறந்து போனா கூட நம்ம ஆத்மா நித்திய 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 வாழ்க்கைக்குள்ள போகணும். நித்திய நித்திய வாழ்க்கை அதுதான் சதா காலம். சதா காலம்னா நித்திய நித்திய வாழ்க்கை. நம்ம ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. இந்த மாதிரி நம் ஞானவான்களாக கர்த்தரோடு ஐக்கியமாக கர்த்தருக்கு பிரியமாக நம்ம வாழும்போது இப்படிப்பட்ட பூமிக்குரிய கனத்தோடும் கர்த்தருக்கு பிரியமாகவும் நித்திய வாழ்க்கையை பெறுகிற மக்களாகவும் நாம் ஜீவிக்க முடியும். நம்ம அப்படித்தான் ஜீவிக்கணும்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்து இந்த வசனத்தை ஞானவான்கள் ஆகாய மண்டலத்து ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களை பிரகாசிப்பார்கள் என்று ஆண்டவர் அருமையான வார்த்தையை கொடுத்து நம்மளை தெளிவாக இப்படி இப்படி வாழணும், இப்படி இப்படி வாழ்ந்தா உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், இப்படி இப்படி வாழ்ந்தா பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம், நித்திய வாழ்க்கை நமக்கு உண்டு என்று நமக்கு தெளிவாக சொல்லி நம்ம எப்படியாக அவர் நாம் அப்படி வாழ வேண்டும், அப்படியாக அவருடைய அவரை நாம் நேசித்த பிள்ளைகள், அவருக்குள்ள நாம் வாழ்ந்து வருகிற பிள்ளைகள் இப்படியாக வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லி கர்த்தர் நம்மை அறிவுறுத்து என்றென்றைக்கும் பிரகாசிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பின்படி நாம் ஒவ்வொருவரும் ஜீவித்து ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்ந்து நித்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கோடி நன்றி சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பார்.